சேவாக்கிருத்திபரியந்தா இது ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்ததேக்கம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. தேயக்கிரந்து கிரணாஹ சரணாரவிந்த நஷ்பந்தமானமகரந்தரசோகதேஷ்யாஹா மதுன உத்தயிதி பிரதீதாஹ மாங்கல்யரங்கநிலயஸ்ய பரஸ்ய தாம்னஹ. முக்தசிசுஃ வடதலே சயிதோதி தன்வ ஜகந்தி பிபிருஷே சவிகாசமேவ. ஐஷீமிமந்து தவ சக்தி மதர்க்கிதவ்யாம் அவ்யாஹஜதஹ ப்ரதயசே இமிஹாவதீர்ணஹ. க்ஷமாயம் ஹி யஸ்யோபமானம் முகுந்தஹ ஸ்ருதௌ தஸ்ய தல்பஹ மதௌ தேவ மந்த்ரி. ஜயே வைரிணம் தைத்ய சம்ஹாரகாரி சஜீயாத்திரம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹ. நீளாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சேஷ்டாஜாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. மாலே மணிவண்ணா மாறுகழி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சாலப்பெரும்பறையே பல்லாண்டு செப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே அகலி நிலையாய் அருளேலோரிம்பாவாய். அண்டாளுடைய பாசுரம் அற்புதமான பாசுரம். இதில் ஒரே ஒரு சப்தம் போகிறோம், அந்த மாலைன்றது போகிறோம், அணிவண்ணான்றது போகிறோம். அந்த மாலைன்ற சப்தத்தை கொண்டு ஆழ்வார்கள்லாம் அனுபவித்த ஒரு சப்தம் அது. அந்த சப்தத்தை ஆண்டாலும் இங்கே பிரயோகிக்கிறேன். இதுக்கு முன் பாசுரத்தில் உன்னை அறிக்கித்து வந்தோம் என்பதாக சொன்னார். திருத்தக்க செல்வமும் தேவம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகந்தேலோ ரெம்பாவாய் என்பதாகத்தான். நாங்கள் கேட்டது மொத்தம் உன்னையே பிரார்த்தித்தோம்னு சொன்னார். ஆனால் இது எல்லாம் விபரீதமாக இருந்துருக்கு. முதல்ல சொல்லச்சு யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோன்னு சொல்லி சொன்னார். நீ சிம்ஹாசனத்தில் எழுந்திருந்து நாங்கள் வந்திருக்கிற காரியத்தை பண்ணணும்னு சொன்னான். உடனே பல்லாண்டு பாட ஆரம்பிச்சிட்டார். பல்லாண்டு பாட ஆரம்பித்த பிற்பாடு சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய விராட்டியோடு சேர்ந்து இருக்கிற செல்வமும் ஒன்று மங்களாசாசனம் பண்ணுறது தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். இதுக்கு உண்டான பிரதிபந்தகங்கள் போகணும்னு இவ்வளவுதான் பிரார்த்தனைனா உன்னையே அறிச்சு வந்தோம்னு சொல்லி சொன்னான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பறைன்னு ஒன்று கேட்டுங்கோ அந்த பறையை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே. நீ இது என்னதுன்னு தெரியலையேன்னு யோஜனை பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறான். இவள் என்னமோ மாற்றி மாற்றி எதுவும் சொல்லிட்டு இருக்காளேன்னு பெருமாள் யோஜனை பண்ணுறான். அடுத்து பெருமாள் யோஜனை பண்ணுறான். இவர் சொல்லச்சே பிறந்துன்ற ஒரு வார்த்தையை இவர் ரொம்ப சுலபமாக உபயோகப்படுத்திட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொல்லி சொல்கிறாளே, அந்த பிறந்துன்ற வார்த்தையை ரிஷிகள் எல்லாமே சொல்றதுக்கு பயப்படுறா. ஆனா இவ என்னமோ ரொம்ப சுலபமா இவ சொல்லி போயிட்டா. அவர் மகரிஷி சொல்லத்தே ஆவிர் பாவத்தை தான் சொல்ற. ஆவிராசீத் யதா பிராச்சியான் திசேந்திரிய புஷ்கலகான்னு பெருமாளை போய் பிறகுறதுன்னு சொல்லலாமா? நம்மள மாதிரி இருக்கிற ஒரு கர்ம வசியாளாக இருந்துருக்க வாழ்க்கை சஜாத்தியமா சொல்லலாமா அப்படின்னு அவள்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பிறப்புன்றதுதான் எனக்கு உகப்பு, இப்படி சொல்றது தான் எனக்கு பிடிக்கும்ன்றத தெரிஞ்சுட்டு இவா சொல்லியிருக்கா பாருங்கோ. இது இவாளுடைய விசேஷம். இதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். இது எப்படி சொன்னார்னா இது நம்மாழ்வார் சொன்னார். அதே மாதிரி இவளும் சொல்லியிருக்காளே, அண்டாளும் பிரயோகம் பண்ணியிருக்காளே. இது கிருஷ்ணனுடைய எண்ணம் மொத்தத்தையும்
அப்படியே தெரிஞ்சின்றவர் நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வாருடைய ஒரு அவர் சாதிக்கிறது உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்பதாக சொல்லுகின்றார். என்றென்று யோனியுமாய் பிறந்தவனாக இருந்துச்ச பிறந்தாய் என்ற சப்தத்தை சொல்லியிருக்க, அதே மாதிரி இவர்களும் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு திருவாயிற்பாடியில் இருந்திருக்கிற இடைத்திகளுக்கு எப்படி இது விஷயத்து தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்த பிறப்பு தான் முகப்புன்றது எப்படி தெரிஞ்சுருக்குன்னு அவர் யோஜனை பண்ணிட்டு இருக்கிறாராம். அதோடு இல்லாத என்னுடைய அவதார ரகசியம் இருக்க, இந்த ரகசியத்தை நானே வெளியிட்டாதான் உண்டு, வேற ஒருத்தரால வெளியிட முடியாததான ஒரு ரகசியம் இது. அந்த ரகசியத்தை நன்னா புரிஞ்சுண்டு எப்படி சொல்லியிருக்கா பார்த்தியா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய்னு சொல்றாளே, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு அவர் வியந்து போய் அப்படியே படுக்கையிலேயே படுத்து யோஜனை பண்ணிருக்காராம். சிம்மாசனத்துல உட்காந்து யோஜனை பண்ணிருக்காராம். நானே சொல்லியிருக்கேன் கீதையில உபதேசம் பண்ணிச்சு, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா என்பதாக, என்னுடைய செயலையும் என்னுடைய ஜென்மன்றது பிறப்பு, பிறப்புன்றது தோற்றம், இந்த தோற்றத்தையும் எவனொருவன் தத்துவதா அறிந்து கொள்கிறானோ, உண்மையான ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு என்னுடைய சாயுஜ்யம் எல்லாமே ஏற்படும், அவனுக்கு மோட்சம் ஏற்படும் என்பதை அருளி செய்கிறார் கண்ணன். இப்படி நான் சொல்ல வேண்டிய விஷயத்த இவாளே தெரிஞ்சுண்டு இந்த மாதிரி கேட்கறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான். சரி, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னையே அறிச்சிட்டு வந்தோம் என்று சொன்னதும் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. சரி, ஆனா ஒரே ஒரு அம்சம்தான் எனக்கு அதுல உங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறேன் நானு அப்படின்னா, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று சொல்லுகிறீங்களே, அந்த ஒளித்து வளர்றதுன்றது என்னன்னா, நான் ஏதோ பயந்துண்டு எனக்காக அதாவது என்ன கம்சனிடத்துலேருந்து ஒளித்து கம்சனுக்கு தெரியாமல் இருக்கும்படியாக பண்ணி வளர வைத்ததாக சொல்றேன். நான் அந்த எண்ணத்தோடலாம் வரல, நான் உங்களோட இருக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு உங்களுக்கு ஒரு தோழனாகவும் பந்துவாகவும் எல்லா விதமாகவும் இருப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் என்ன போய் பார்த்து ஒளித்து வளர்றதுன்னு சொல்லி சொல்றீங்களே, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்பதாக கண்ணன் சொல்றாராம். ஆனா கூடவே அதையும் நினைச்சுக்கிற, இவாளுக்கு என்ன எங்க அம்மாவே அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா, ஆகையால இவ நினைச்சுக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு. கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு. மஞ்சுதவள் மணிவாட மதழ் திருவள்ளரை நின்றாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். யசோத பிராட்டி கூப்பிடுறாளாம், அழகனே காப்பிடுவாராய், நீ வாப்பா வாப்பா உனக்கு ரக்ஷா பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த ரக்ஷா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்பதாக. என்ன உனக்கு ஆபத்து வந்துட போறதுன்னு, கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிறச்சம் மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது. கஞ்சன் கம்சன் கருக்கொண்டு உண்மையில ஒரு சீற்றத்தை கொண்டு நீ இங்க இருக்கேன்றத தெரிஞ்சுண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேயை விடுத்தான், வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது. அந்த இருட்டு மொத்தம் ஒன்னா சேர்ந்துடுத்துனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கருமையோடு இருக்கிறவளாக இருந்திருக்கிற பூத்தனை, அந்த பூத்தனை அவளுடைய உருவ அமைப்பிற்கு துளியும் ஏற்றதில்லாமல் இருந்திருக்கிற முடியை உடையவள், ஆகையால கருநிற செம்மயிர் பேயினா அது செம்மயிரை உடையவளாக அக்னிஜால மாதிரி இருந்திருக்கிறவள் அவளை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்று என்ன மாதிரியே வேஷம் போட்டுண்டு உன்னை வஞ்சனை பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கான்ற ஓர் வார்த்தையும் உண்டு. நந்தகோபுரத்துல வசுதேவர் அன்னைக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இப்படி எல்லாம் கூட வருவா என்பதாக சொல்லிருக்கு. எப்போ வருவாளோ என்னமோ தெரியாது, அப்பா கண்ணா நீ வந்துடுன்னு சொல்லி
பயந்துட்டு கூப்பிடுறா, ரட்சைக்கோசரம் கூப்பிடுற ஒரு பாத்திரம் அது. அந்த மாதிரி என்னுடைய அம்மாவே பயந்துட்டு இருக்கச்சே, ஒழித்து வளர்வதாக அவன் நினைச்சுட்டு இருக்கச்சே, நீங்க நினைச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, பரவாயில்ல நீங்க சொன்னா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா உண்மையில என்ன என்று கேட்ட, நான் வந்து உங்களோடு இருக்கிறதுக்காக தான் இந்த திருவாயிர பாடிக்கு வந்திருக்கேனே தவிர எனக்கு அதுதான் பரமபோக்யமாக இருந்திருக்கிறது அதுதான் என்பதாக சொல்லுகின்றார் கண்ணன். ஒழித்து வளர அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்க, தீங்கு என்பதாக சொன்ன வாஸ்தவம், யார் தப்பு பண்ணாலும் உடனே நான் வந்து தண்டனை கொடுத்துட மாட்டேன். அந்த தப்பு அது புத்திபூர்வமாக பண்றதா அபுத்திபூர்வகமாக பண்றதா, தெரிஞ்சு பண்றானா தெரியாத பண்றானா, தெரியாத பண்றான்னாக்கா அது அவனுக்கு ஒட்டாது, தெரிஞ்சு பண்றதா இருந்தாக்கா எதனா கொஞ்ச நாள் எதனா பிராயசித்தம் பண்ணிக்கிறானா அதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் நான் கடைசியில தான் தண்டனை கொடுக்குறவனே தவிர உடனே தப்பு பண்ண உடனே உத்தரக்ஷணத்துல தண்டனை நான் கொடுக்குறவன் இல்லை. ஆகையால நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தவானா ரொம்ப நன்னா இருக்கு என்பதாக சொல்றார் கண்ணன். மனசுக்குள்ள நினைச்சுட்டு அது சொல்ற மாதிரி இருக்கு. உன்னை அரிப்பித்து வந்தோம்னு சொல்லி சொன்ன மீதி பேர்லாம் என்ன, தேவதைகள்லாம் எல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட வரா, அவ எல்லாரும் சொல்றா, தேஹி மேததாமி தே நிமே தேஹி நிதேததே நிஹார பிந்திமே ஹர நிஹார நிஹராமிதே தேஹி மேததாமிதே, நீ எனக்கு கொடுத்தியானா நான் உனக்கு கொடுக்குறேன்ற. எல்லாரும் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போறவாளே தவிர அவ ஒன்றும் எனக்கு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அவள் விஷயத்துல அப்படி இருந்துருக்க. ஆனா நீங்க என்ன பண்றங்கன்னா ஒன்னின்றேந்து என்னென்றேந்து எதுவும் வானா என்னையே ஓணும்னு கேட்குறீங்க. இதுதான் ஆச்சரியமா இருந்துருக்கு. பறை கருதி ஆகில்னு வேற ஒரு சொன்னங்களே, அந்த பறைன்றது என்ன பருது பறையது, அது என்ன நோன்பு, அதுக்கு என்ன மூல காரணமாக இருந்துருக்கு, எதனா இருந்தா சொல்லுங்கோ, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன், நீங்கள்லாம் சொல்லுங்கோ என்பதாக கண்ணன் சொல்லுவதாகவும் அதற்கு பதிலாக இந்த ஆய சிறுமிகள் சொல்லுவதாகவும் அமைந்துள்ளது இந்த பாசுரம். மாலே ஆரம்பத்திலேயே மாலேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த மாலேன்னு சொன்ன உடனேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், மால் அப்படின்றதுக்கு கருமைன்னு ஒரு அர்த்தம், செருமைன்னு ஒரு அர்த்தம், மையல்னு ஒரு அர்த்தம். அந்த கருமை அப்படின்னு சொன்னவான கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று சொல்றதுனால அந்த கருமையையும் சொல்றது மாலேன்றதுனால, பெருமையை சொல்றதுன்னு சொன்னவானாக்க அந்த பெருமை அவருக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. மாலுக்கு வையமளந்த மடாளர்க்கு நில கருநிறமே கனியாயர்க்கு போல செந்தாமரை கண்ணர்க்கு என் பொங்கலர் ஏற்குழலி இழந்தது செங்கே. நம்மாழ்வார் நாய்க்கா பாவத்தை ஆசிரியத்து இருந்துருக்க, நாய்க்கா பாவத்தை ஆசிரியத்து இருக்கச்சு தன்னுடைய பெண் அதாவது பெருமாளிடத்துல வியாமோகத்தை அடைந்தவளுடைய ஒரு நிலையை அவளுடைய அம்மா சொல்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றிருக்க. அதை சொல்லச்சே பார்க்கணும். மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு என்பதாக சொல்லுங்க. இதுக்கு மின் பாசுரத்துல தசகத்துல வரச்சே தொலைவெல்லி மங்கலம் தேசகம் அது, அந்த தொலைவெல்லி மங்கலத்தில் இருக்கிற எம்பெருமான் விஷயமாக சொல்லுகின்ற அவரிடத்துல அரவிந்த லோசனாக இருந்துருக்கிற புலரீ காட்சனாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமானிடத்துல மனசை கொடுத்துட்டா அவன் நெடுமாலாக இருந்துருக்கான் என்பதாக சொல்லுகின்ற அவன் ஆசிரித வாசல் என்று பேரெடுத்தவனாக இருந்துருக்கான். ஆனாலும் கூட அவன் இன்னும் நமக்கு அவனையே இவள் நினைச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லி அந்த இடத்த வாசுரத்துல சொன்னார். இப்போ மாலுக்குன்னு இங்கேயும் பாருங்கோ, போன பாசுரத்துல வரத்தே நெடுமால்னு சொல்லி சொன்ன, இந்த பாசுரத்துல வரத்தே மால் என்பதாக சொல்லுகிற அந்த மால் அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யத்துக்கு அது ஆசிரிதமான திரைலோக்கிய விக்ரமனா திவ்யரேப சேஷத்துக்கும் சிங்கமாக இருந்துருக்கு. மூன்று லோகத்தையும் அளப்பதற்கு காரணமாக இருந்துருக்கவர்
ஆகையால மால்ன்ற அந்த எம்பெருமானுடைய மாலுக்கு மையமலர்ந்த மணாளருக்கு சொல்லிட்டு எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும்படியாக இருந்திருக்கு மால் என்பதுக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, ஆழ்வார் மங்களாசாசனம் சொல்லச்சு, இறை எம்பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ அரை கழல சேவடியான் செங்கனடியான் புரளுருவாய் மகவலியை மண்கொண்டான் மால். ஆசிரியர் விஷயத்துல வியாமோகத்தை உடையவன்றதுக்காக சொல்றார். இறை எம்பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ. எம்பெருமான் இடத்துல போய் பெருமாள் இடத்துல போய் தேவதைகள்லாம் போய் பிரார்த்தனை பண்றாளாம், நீதான் எங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன்னு. எப்பவும் தானே ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்க, இவ என்னத்துக்கு போய் நீதான் எங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் சொல்லணும்னா, இவாளுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு புத்தி வருதான், தாங்கள் தான் ஈஸ்வரன்ற ஒரு புத்தி வருதான். அந்த ஈஸ்வரோகம்ன்ற புத்தியை விட்டுட்டு உனக்கு தாசோகம்ன்ற புத்தியோட கூட போய் பெருமாளை பிரார்த்தனை பண்றாளாம். இமையோர் முறை நின்று நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வரிசை வரிசையா மொத்த தேவதைகளும் போய் பிரார்த்தனை பண்ணச்சே அறைகழல் அப்போ பண்ணச்சே, அப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா, உடனே தன்னை பத்தி எதையும் நினைச்சிக்காமல் ஒரு வாமனாக குரலுருவாய் மாவலியை மண்கொண்டான் மால். அமால் ஆசிரித்தர விஷயத்தில் ஆமோகத்தை உடையவனாய் கொண்டு ஒரு வாமன ரூபத்தை எடுத்துட்டு மகாபலி இடத்துல ஒரு அர்ச்சித்தான், அதாவது பிச்சை எடுத்தான் அப்படின்னா, அப்போ எம்பெருமானுக்கு இருக்கிற வியாமோகம் என்னன்றத பார்க்கணும். மாலே இவர்கள் 500,000 பேரும் கண்ணனுடைய திருமாளிகை வாசல்ல வந்துட்டான். இவாளுடைய ஆர்த்தியை பார்த்த உடனே கண்ணனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையாம். அவனே மோகித்து அப்படியே படுத்துருக்கானா உட்காந்துருக்கானா, இது என்ன இது, இப்படி வந்து நம்ம மேல இவ்வளவு பிரீத்தி வச்சிருக்காளே, இவாளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுதுன்னு சொல்லி அப்படியே ஸ்தப்தமா இருந்துட்டாளாம். உன்னையே அரிச்சித்து வந்தோம்னு சொல்லியிருக்கா, என்ன பெற்று என்ன பிரயோஜனம் என்று அவர் யோஜனை பண்ணிட்டு அப்படியே ஸ்தப்தமா இருந்துட்டு இருக்காராம் பெருமாள். அதை தொட்டு எழுப்பி அவரை பார்த்து சொல்றாளாம் மாலே என்பதாக. ரெண்டாவது விஷயம், ராமர் சமுதிரக்கரையில இருந்துட்டு இருக்க, அப்ப விபீஷணன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு வரான். அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு வரச்சே விபீஷணன் நினைக்கிறேன், நான் ராவணனுடைய தம்பி, சாட்சாத் தம்பி, அந்த ராவணன் ஆர்திராபராதி, எம்பெருமானிடத்துல அபராதப்பட்டவன், அதோடும் இல்லாமல் இன்னும் அபராதப்பட்டு இருக்கவனாக இருந்துருக்கான், இன்னும் சீதா பிராட்டியே கொண்டு கொடுக்காமல் இருந்துருக்கான். அவனுடைய வீட்டிலேருந்து அவன் தம்பியாக நான் வந்தேன்னாக்க என்ன பெருமாள் ஏத்துப்பேரோ மாட்டேரோன்னு ஒரே பயத்தோடையே அங்கேருந்து வந்தேறான். வந்த உடனே அப்ப பெருமாள் சொல்ற, விதித்தம் புவனே விபீஷணோவா எதிவா ராவண எத்யதீரிசந்தே என்பதாக சொல்லுங்க. நீ விபீஷணன் என்ன ராவணனே வந்தா கூட நான் அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்ற, எதுவா ராவண ஸ்வயம்னு சொல்றதுனால. அப்போ ஆசிரிதாளிடத்துல எம்பெருமானுக்கு இருக்கிற வியாமோகம், வியாமோகம்னா பேரன்புன்னு அர்த்தம், மோகம் வியாமோகம். இந்த இதுல வியாமோகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு சுவாரஸ், அதாவது அன்புன்றது அர்த்தம். அந்த அன்பை காண்பிக்கச்சே தோஷத்தை பார்க்காமல் அப்படியே அன்பை காண்பிக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான். ஆகையால எப்படி பாருங்கோ, நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை பேர்ல நமக்கு இருக்கிற ஒரு பேரன்பு, அது உடம்பெல்லாம் அழுக்கா இருந்தா கூட நாம புது சொக்கா போட்டு புது வேஷ்டி உடுத்திருந்தா கூட அந்த அழுக்கோடு இருக்கிற குழந்தைய அப்படியே எடுத்து போனாம். இதே பக்கத்தாத்து குழந்தையா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நன்னா இருந்தா கூட அதை தொட்டா வேஷ்டி அழுக்கா போயிடும், இல்லைன்னா கை அழுக்கா போயிடும் சொல்லிட்டு அந்த குழந்தைய தொட மாட்டோம். இந்த அன்பை காண்பிக்கச்சே துளி கூட ஒரு அந்த தோஷத்தை பார்க்காமல் அன்பை காண்பிக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்குதான் வியாமோகம்னு பேரு. அந்த வியாமோகத்தை உடையவனாக இருந்துட்டு இருக்கா, இவர் எதிரி படையிலேருந்து வந்தவனாக இருந்தா கூட என்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்துட்டு இருக்கிறதுனாலேன்னு விபீஷணரிடத்துல காண்பிக்கிறார் பெருமாள்.
எப்படி நாங்கள்லாம் பிராட்டியினுடைய கோஷ்டியில இருக்கோம்னு பெருமையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சமயத்துல பார்த்தோம்னா எங்களை காட்டிலும் நீதான் சிறந்தவனாக இருந்திருக்கேன்னு ஏற்படுறது. பிராட்டி சொல்ற மாசாதூர்தன் நஜீ விஷயம்னு சொல்லி அனுப்புகிறா பெரிய திருவடி கிட்ட. ஒரு மாசத்துக்குள்ள ராமன் வந்து என்ன அழிச்சுட்டு போகலன்னாக்கா இந்த ராவணவதம் பண்ணி இலங்கையை பொடி பொடியாக ஆக்கி என்னை அழைத்து கொண்டு போகவில்லை என்றால் நான் ஜீவிக்க மாட்டேன் என்று பிராட்டி சொன்னார். அப்போ சிரஞ்சீவதி வைதேகின்ற அப்படி சொன்னாளா, ஒரு மாசம் இருப்பேன்னு சொல்றாளா, அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கான்னு அர்த்தம். அதை பத்தி ஒண்ணும் இல்லைன்ன, என்னால நஜீவேயம் கணமபி என்று பெருமாள் சொன்னார். அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு பெருமாள் சொல்றார். அப்போ அந்த பெருமாளுக்கு இருக்கிற வியாமோகம் எவ்வளவுன்றது இதனால ஏற்படுறது. நீ அங்கேருந்து வந்து நாங்கள்லாம் பார்த்தோம்னா உனக்கும் நமக்கும் இத்தனை நாளா ஒரு விசலேஷம் ஏற்பட்டது, இந்த தடங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த தடங்கள் போய் உன்னோட ஒரு சம்சலேஷம் ஏற்படும் நாள் நமக்கு வந்திருக்கேன்னு நான் சந்தோஷப்படுத்து. நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்ட, இதுக்குதான் நானும் எங்கிட்டு இருக்கேன்னு என்ன மாதிரி பல பங்கு நீ சொல்லுகிறாஜே நீ என்று சொல்லுகிறா மாலை என்று. நம்மால் வேற பார்க்கணும், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை மோற்றப் பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. அந்த திருக்காட்கரையில் எழுந்தொழி இருக்கிற எம்பெருமான் இருக்கிற அவர் ரொம்ப துஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன, அவ அம்மா ஊர் அங்கதான் இருக்கு, நம்மாழ்வாருடைய அம்மா ஊர் அங்கதான் இருக்கு. அவ மாத்துல ஸ்தானத்துல அங்க இருந்துருக்க, வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை ஒழிய. நான் போவேன், போய் பார்த்த உடனே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி நான் செய்வேன்னு சொல்லி நினைச்சிட்டு போறேறான். இவர் 10 அடி தூரம் போனா அவர் 90 அடி தூரம் ஓடி வந்துட்டாரான். ஓடி வந்து என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான். எனக்கு முன்ன என் விஷயத்துல இவன் எப்ப வரப்போறேன் வரப்போறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்றாராம். அந்த ஒரு காலை எடுத்து வச்ச உடனேயே என்னை நோக்கி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துடுறாளாம் அவன். அப்போ அந்த பெருமாள் நிச்சயமா காரோக்கம் காக்கரையப்பன் கடியனே, என்ன எடுத்துக்க வேண்டிய கிரெடிட் மொத்தத்தையும் அவர் எடுத்துட்டு போயிட்டே, அந்த மாதிரி அவர் தான் மால் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளுடைய வாத்தல்யம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அந்த தயாதேவி பத்தி திரையங்கடமுடியான் எம்பெருமான பத்தி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. கிளஞ்சேதோ விருத்தே கிபிதம் இது விஸ்மே ரபுவனம் கிருபே சும்மக்ஷ்மாபது கிருத முக சமத்கார கரணம் பரண்யா சச்சன்ன பிரபல விருஜின பிராபுத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர சிங்காடகஜுஷா. பெருமாளுடைய தயைய ஒரு ராஜ மகிழ்ச்சியாக ரூபணம் பண்ற இந்த ஸ்லோகத்துல. யாரோ ஒருத்த வரானா என்ன பண்ணனா, ஏதோ உபகாரம் ஒண்ணு வச்சுருக்கானா, அது உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. அது ஒரு பரண்யாசம்ன்ற ஒரு துணி, அந்த துணியினால போத்தி அந்த உபகாரத்தை எடுத்துட்டு வரானா. பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம், உள்ள இருக்கிறது மொத்தம் பாப்போம், கொஞ்சம் நஞ்சம் பாப்பம் இல்லை, எவ்வளவு பெரிய பாப்பமோ அவ்வளோ பாப்பமோ அதை எடுத்துட்டு கொண்டு போய் எம்பெருமானுக்கு ராஜாவுக்கு சமர்ப்பிக்கணும்னு எடுத்துட்டு வரானா. அந்த ராஜா மகிழ்ச்சி உப்பரிகையிலேருந்து மேலேந்து பார்த்துட்டு இருக்காளா. பார்த்துட்ட உடனே நமக்கு தான் உபகாரம் கொண்டு வரான்னு தெரிஞ்சுட்டு அவ கிடுகிடுகிடுன்னு இறங்கி நார்ச்சந்தையில வந்து அந்த உபகாரத்தை வாங்கிக்கிறாளாம். இதை பார்த்து எல்லாருமே வியக்கிறாளாம். இது பெருமாளுடைய வாத்சல்யத்தை சொல்லக்கூடியது. இவன் தான் மால் என்பதாக. ஔத்சுக்கிய பூர்வமகாபராதான் மாதா பிரசாதயிதும் இச்சதி மே மாம் ஆலிஹ்யதான் நிரவசேகமலப்த திருப்தி
சாமியஹோம் விஷகிரீஷதிருதாந்தயேத்வம். தயாசதகத்தில் ரொம்ப ரொம்ப சாரமான ஒரு ஸ்லோகம். பெருமாளிடத்தில் கொண்டு போய் உபகாரம் சமர்ப்பிக்கிறோம். என்னிடத்துல என்ன உபகாரம் இருந்துருக்குன்னா, நான் பண்ண பாப்பங்கள் தான் உபகாரமாக இருக்கு, வேற ஒன்றும் நல்லது ஒன்றுமே இல்லையா. இந்த மகாபராதங்கள் மொத்தத்தையும் பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். அந்த சமர்ப்பிக்கச்ச எதனா துளி வெக்கப்படுறேன்னா வெக்கப்படுறதே இல்லை. ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதம், உற்சாகமாக நான் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான மகாபராதங்கள்லாம் சமர்ப்பிக்கிறேன்னா. சில ஆற்றுல போனோன்னு வச்சுக்கோங்களேன், சில பதார்த்தங்கள் இருக்கும், வாழைப்பழம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழமும் பூவும் பழமும் இருக்கும், அதுவும் பாதி அழுகியிருக்கும், அது பார்த்து கருப்பாக இருந்துட்டு இருக்கும். இதை எப்படி கொடுக்கறதுன்னு முன்ன பின்ன யோசனை பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், வந்திருக்கிறது யார், பிராமணால் தானே, சரி அவள் தான் ஒன்றும் சொல்லாத வாங்கிட்டு போவாள், வேறு யாரானா பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் அழுகு பழமாக கொடுத்தோம்னா நம்ம மூஞ்சி மேலேயே திருப்பி எரிஞ்சிட்டு போயிடுவான். ஆகையில் பிராமணாளுக்கு கொடுக்குறது இவ அப்படியே கொடுத்துருவோன்ட்டு இந்த பழத்தெல்லாம் என்ன செலவு வச்சுருந்தோ அப்புறம் மீதி பழம்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவா வாத்தியாரை பார்த்து. அப்போ அந்த பழம்லாம் பார்த்தோம்னா அழுகு பழம்லாம் நமக்கு எல்லாம் தட்சிணையாக வந்துடும், இது வெத்தலை பார்க்கோட அது வந்து சேர்ந்துடும். அது இப்படி கொடுக்கச்சே இந்த மாதிரி பழத்தை கொடுக்குறோன்றது துளி கூட வெக்கப்படாத கொடுக்குறது. இவரை பொறுத்தவரைக்கும் நாம் எம்பெருமான இடத்துல அந்த பழத்தை சமர்ப்பிக்கிறது, பழம் ஸ்தானத்தில் இருந்துட்டுருக்கிறது இப்போ நம்மள்டைய பாப்பம். இந்த பாப்பங்களை சமர்ப்பிக்கிறே நம்ம துளி கூட வெக்கப்படுறது இல்லையா. ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதான்னு இத்தை கொடுத்து மாதா தயாதேவியே ஒன்றை சந்தோஷப்படுத்தணும்னு என்னுடைய மனசு ஆசைப்படுறது. அதை நீ இப்போ அப்படியே அங்கீகரிச்சுக்கிறியா, நம்ம குழந்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஆலிஹியதான் நிறவசேஷம் அலப்த திருப்திகின்னு ஒரு துளி கூட பாக்கி இல்லாத மொத்தத்தையும் நாக்காலேயே நுணசி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுப்பான். ஒரு பார்க்குற மாட்டுக்கு அந்த காலத்துலாம் தண்ணி வைப்பான், தண்ணி வச்சாக்கா அதில் தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டிருக்கோம், அது கடைசியில் மொத்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே நக்கும். அது பண்ணி கடைசியில் என்ன பண்ணும், அந்த பாத்திரமே ஓட்டையாயிடுற மாதிரி நாக்கால பண்ணும். அது அந்த மாதிரி பிராட்டி அந்த தயாதேவி என்ன பண்ணுறாளா, நம்மளுடைய பாப்பம் இந்த மூலையில் அந்த மூலையில் எதனா ஒட்டின்ற போகிறதுன்னு மொத்தத்தையும் எடுத்துட்டு தாம் விஷ நீ அவள் பாவம் சொல்கிறாளா, அப்போ இவ்வளோதானே பாப்பம் வேற ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்குன்னா, நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கிறதுல அவ்வளவு ஆசை உடையவளாக இருந்துட்டுருக்கா என்பதாக. ஆகையால் அந்த எம்பெருமான் தான் மால் என்பதாக சொல்லுகின்றார். மாலை, இந்த மாலைன்ற பதம் இருந்துட்டுருக்கு பாருங்கோ, இது மகாபாரதத்துக்குள்ளேயே ஒரு சாரமான பதம். மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு இந்த பதம் தான் சப்தம்தான் காரணம் சொல்லணும். இராமாயணத்துக்கு சரணாகத வத்சலத்துன்ற ஒரு தர்மம் இருக்கு, அது பிரதானமாக சொல்லிருக்கு. விதிதஸ்தகி தர்மாத்மா சரணாகத வத்சலா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தர்மாத்மா சரணாகத வத்சலன்னு. ஆனால் மகாபாரதத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமாக இருந்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், மால்ன்றது இருக்க, மால்னா ஆசிரித வியாமோகம், ஆசிரித்தாளுக்காக அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு பேரன்புனால பரிவுனால எதுவானா செய்யக்கூடியதாக இருந்துருக்க பெருமாள் என்பதாக. ஹே கிருஷ்ண ஹே யாதவன்னு நீ என்ன வேணா கூப்பிடுறா, நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன்னு பெருமாள் பண்றேறான். அது நீ தூத்துவனாக போனோன்றியா, சாரதியாக இருக்கணும்னு சொல்றியா, மூட்டை தூக்கணும்ன்றியா, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாம் பண்றதுக்கு காரணம் அந்த மால் வியாமோகத்தை உடையவன், ஆசிரித்த பட்சபாத்தத்தை உடையவன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மால் அப்படின்னு சொல்லி சொன்ன மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரேன். ஏலா பொய்கள் உரைப்பானை, இங்கே பெருமாள் எல்லாரையும் வியாமோக அவர் ஆசிரித்த விஷயத்தில் வியாமோகிக்கிறவர், நம்மளையும் மையல் செய்கிறவராக இருந்துருக்கவர், அவர் விஷயத்தில் வியாமோகிக்கு பண்ணுபவராகவும் இருந்துருக்கவர், ஏலா பொய்கள் உரைப்பானு இங்கே போதரை கண்டீரே என்றார்.
பொய் சொல்றோம். அந்த பொய் சொல்றதுக்கும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லணும். அது மாதிரி பொய் சொல்லலைன்னாக்கா அது கூடாது. அவர் பொய் சொல்லுவாராம், அந்த பொய் சொல்லச்சேயே ஒரு பொய் கூட ஒத்து போற மாதிரி பொய் வராதான். ஆஃபீஸுக்கு போறோம், ஆஃபீஸுக்கு போற இன்னைக்கு லேட்டாக போயிட்டோம். ஏன் சார் ஏன் லேட்டாக போயிடுத்து அப்படின்னு கேட்டேன். ஏதோ மெட்ராஸில் எதனா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது, அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கவள அந்த டிராஃபிக் ஜாம் சார், நான் 9 மணிக்கே கிளம்புறேன் நான் வரல அப்படின்னு சொல்லுது. சாதாரண கிராமத்துலேருந்து வரவனுக்கு போய் டிராஃபிக் ஜாம் சார்னு சொன்னார்னாக்கா யாரானா ஒத்துப்போனா? அந்த மாதிரி இது இருந்துட்டு இருக்கு. ஏழா பொய்கள்னா கண்ணன் சொல்கிறது மொத்தம் பொய், மொத்தம் ஏழா பொய்யாக தான் இருந்துட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல போய் வெண்ணையை சாப்பிட்டுறான், வெண்ணையை சாப்பிட்டுட்டு வெண்ணையை சாப்பிட்டு இருக்கு வேற இடம் வந்துட போறாளேன்னு வந்தாளாம். ரெண்டு பேரும் வந்தாலும் வந்த உடனே பார்த்தா வெண்ணெய் கையிலையும் வெண்ணையாக இருக்குது, வாயிலையும் வெண்ணையாக இருக்குது. சரி, நாம் வெண்ணெய் சாப்பிட்டது தெரியாத இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுண்டு இவர் என்ன பண்ணுறாராம், அந்த வெண்ணெய் மொத்தத்தையும் உடம்புல தடவின்ட்டேறோம். உடம்புல தடவின்ட்டாக்க வெண்ணெய் சாப்பிட்டது தெரியாதுன்னு நினச்சிக்கிறாளாம். இது உடம்புல தடவிண்டா இது உடம்புல பிரத்யட்சமாக தெரியறது. இது இப்படி பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவர் ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை தனக்கு சொல்லச்சே பண்ணுற ஒரு இடத்துல போய் இதையே சுவாமி கூறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்தில் மங்களாசாசனம் பண்ணுற இந்த மாதிரி நீ ஒவ்வொரு காரியமும் நீ பண்ணிட்டு இருக்க, இதை தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாத பண்ணுறியா எப்படி பண்ணுறேன்னு தெரியலையே என்பதாக சொல்லுகின்ற இதை மாதிரியாகவே ஒவ்வொரு பொய் ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்க. வெண்ணெய் பாத்திரத்தை உள்ள கையை விட்டுருக்கு, கையை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, கண்ணுக்குட்டியை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னான். ஏண்டா இப்ப போற, கண்ணுக்குட்டி இல்லை ஆகையில தான் போறேன் நானுன்னு சொல்றேன். இந்த மாதிரிலாம் ஏழா பொய்களை உரைப்பவனாக இருந்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்றவராக இருந்துட்டு இருக்க. எல்லாரும் இவரிடத்திலே வியாமோகத்தை அடும்படியாக பண்ணுகிற மாலே. சரி, இப்படிப்பட்ட மாலாக இருக்கிறதுக்கு காரணம் எப்படி, நீங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுட்டங்கோ, நான் ஆசிரியர் விஷயத்தில் இவ்வளவு பேரன்பை உடையவன்றத நீ எப்படி தெரிஞ்சுட்டோன்னு கண்ணன் கேட்குறாரா? அதுக்கு சொல்கிறாராம், கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி உன்னுடைய ஆசிரித வாத்சல்யத்தை தெரிந்து கொள்வதற்கு வேற ஒன்றும் வேணாம், உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகமே போரும் அப்படின்னு சொல்லிட்டாராம். என்ன, நீ மணிவண்ணனாக இருந்துட்டு இருக்க, அந்த மணிவண்ணனாக இருந்தேனாக்க அதுவே போருமே, அந்த மணிவண்ணனாக இருந்துட்டு இருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் குணம் காரணமாக இருந்துட்டுருக்கு என்பதாக சொல்கின்றார். பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்துருக்க, அவன் அபரிச்சேத்தியன், அளவிட முடியாதவனாக இருந்துருக்க, அந்த மாதிரியாக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர்களுக்கு இட்ட வழக்காக இருந்திருக்கான்னாக்க இதுக்கு காரணம் அந்த மணிவண்ணன். மணியினுடைய சுவாவம் இருக்கு பாருங்க, அது அதுக்கு எத்தனையோ சுவாவங்கள் இருக்கு. யாரெல்லாம் அந்த மணினா இந்த இடத்துல ரத்னம், அந்த ரத்னத்தை உடையவனாக யார் இருந்திருக்கானோ அந்த உடையவனை உண்டு என உயர்ந்து உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக பண்றதான் அது. அதாவது இந்த ரத்னம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதுல வைரத்தோடு போட்டு இருந்தாள்னு வச்சுக்கோங்க, அவ அளந்துட்டு புதுசா வைரத்தோடு வாங்கி போட்டுட்ட உடனே அவ அங்கேருந்து வருவா. வந்தாக்க முதல்ல நாம்ளே பாக்குறோமா கேக்குறமான்றத பாக்குற, என்னம்மா வைரத்தோடு போட்டுருக்கியா ரொம்ப நன்னா இருக்குதேன்னு சொல்லணும்னு வச்சு, அது என்ன மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாத வாழ கணக்கு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ என்ன பண்ணுவா, முதல்ல வந்து இப்படி இப்படி காதை காதை திருப்பி திருப்பி காண்பிச்சுட்டு இருப்பா. இது அப்பவும் நமக்கு என்னத்துக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா, வர்றா இதோ போட்டு இருக்கேன் பாரு வைரத்தோடு, இது எவ்வளவு தெரியுமா, 1 கேரட் 1 லட்சம் ரூபாய் இது, நான் அவ்வளவு பெரிய இதுக்கு போட்டு இருக்கேன்னு தான் போட்டு இருக்கிற பூஷணத்தை சொல்லி பெருமை அதை வச்சுட்டு இருக்க வாழ்க்கை உயர்த்தினார். இந்த பெருமாளை பத்தி மணியனுடைய, இந்த பெருமாள் தான் மணிவண்ணனாக இருந்துட்டு இருக்கார், அவரை காட்டில் அனர்கமான ரத்னம் வேற ஒன்றும் கிடையாது. பெருமாளை யாரெல்லாம் ஆசிரியச்சவாள் இருக்காளோ அவ எல்லாரும் நமக்கார் நிகர் நானிலத்தே, எனக்கு நமக்கு நிகர், நாமெல்லாம் பெருமாளை ஆசிரியச்சவாளாக இருக்கா, நமக்கு சமானமா இந்த லோகத்துல யாருமே கிடையாதுன்னு பெருமைப்படக்கூடியவர்களாக இருந்துச்சு
அது மணியினுடைய சுபாவம். இன்னொரு சுபாவம் என்ன அப்படின்னா, மணி யார் கிட்டத்துல இருக்கோ அவ காலில் எல்லாரும் விழும்படியாக பொண்ணு சொல்றோம். எஸ்யார்த்தா பந்து மித்ராணி தச மித்ராணின்னா, யாரெல்லாம் பந்துக்கள்லாம் மித்திரங்கள் தோழர்கள்லாம் பணம் இருக்கிறவாக்கிட்டதான் எல்லாரும் வருவான். பணம் இல்லைன்னா யாருமே வரமாட்டான். இந்த வசந்த ரத்தம் இருக்கிறவாக்கிட்ட மொத்த பேரும் காலில் விழுவாளாம். ஏன்னா அவன் பணக்காரனா இருக்குன்னு எல்லா உறவையும் சொல்லிட்டு வருவாளாம். ஆனா அதே மாதிரி பெருமாள் இடத்துல்தான் அட்டகில் தோல் சுவைப்பர் என்பதாக சொல்லுகின்ற அந்த பகவத்குணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபிவாத்தியத்தான்னு பெருமானுடைய குணங்களை அந்த மணியை பற்றி தெரிஞ்சுக்க யார் இடத்துல, அந்த வியாசர் இடத்துல தான் இருக்கு அந்த மணி, பராசர இடத்துல தான் இருக்கு தத்துவம் இருக்கு. அவரிடத்துல மணி இருக்கிறதுனால அவர் காலில் விழுந்து தெரிஞ்சுக்கிறவராக இருந்துருக்கா. ஆகையால இது மணியினுடைய சுபாவம். இந்த மணி கணக்கு வெற்றிண்டு இருந்து தொலைஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ பிராணமே போயிடுவான் அவளுக்கு. அந்த மாதிரியாக நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிட்டு பெருமாளை இழந்துட்டதாக நினைச்சிருக்கிற பராங்குஷ நாயகி, கங்குலும் பகலும் கண்டு இலறியாள் கணநீர் கைகளால் இறைக்கும் சங்குஷக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் என்பதாக அவளையே அப்படியே நினைச்சிருக்காளாம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இது பெரிய மகாரகமான ரத்னம். இந்த ரத்னத்துல சேஃப்ல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதா, இந்த கண்ணாடியில போட்டியில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதான்னு, இந்த ரத்தனமா இருந்தானா, மகாரகமான ரத்தனமா இருந்தா கூட இது கை விரல்ல போட்டு ரத்தனமா இருந்து மோதிரமா போட்டுருந்தாலும் போட்டுக்கிறதுக்கு வரும், கழுத்துல போட்டுருந்தாலும் போட்டுக்கிறதுக்கு வரும், காதுல போட்டுக்கிறதுக்காலும் போட்டுக்கிறதுக்கு வரும், எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கிற ரத்தனம். அதே மாதிரிதான் பெருமாளை எதுக்கு வேணா உபயோகப்படுத்துகிற, அவர் தூது போனோம்னா தூது போற, அல்ல என்ன சாரத்தியமாக பண்ணணும்னா சாரத்தியம் பண்ற, ஸ்ரீவதம் பண்ணணும்னாலும் அவர் விஸ்வாமித்திர என்ன சொல்றாரோ அத்தை பண்றவராக இருந்துருக்கவ. இவளுக்கு கைப்பட்டாருக்கு அவளுடைய ஆசிரித்தாள் என்ன சொல்றாளோ அதுவும் பிரகாரமாக செய்யக்கூடியதாக இருந்துருக்கவர் பெருமாள். சரி, இவாளை பார்த்து என்ன பண்றதுன்னா, பூணாதாருக்கு அழித்து உன்னால அம்படி இருக்கும் என்பதாக சொல்லுகின்ற, இதை போட்டுக்கிறதுக்கு முடியாது அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வித்துட்டாக்க ஜீவனம் பண்ணிடலாம், ஜீவிச்சுடலாம். அப்போ அந்த மாதிரி எம்பெருமான சொல்லி பகவானை கொண்டே ஜீவிக்கக்கூடியவர்களாக இருந்துருக்க என்று ஒன்று. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெருமாளை கிழிச்சிறையில் வைக்கலாம்படியும் என்றார். கிழி ஒரு சின்ன துணி, அந்த துணியில கட்டிட்டு போயிடலாமா அந்த பெருமாளை, அந்த மணியை சுனியை துணியில கட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பெருமாளை வந்து நாம என்ன, அந்த பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, நம்மளுடைய ஆத்மாவே அணுவா இருந்துருக்கு, அதுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஆத்மாவுக்குள்ளேயும் அவர் எம்பெருமான் இருந்துருக்கேரா. இப்படி ரத்னம் போல ஒரு சுபாவத்தை உடையவராக இருந்துருக்கான் பெருமாளை. ரத்னத்தினுடைய பிரகாசமோ உபயோகமோ எதுவுமே அந்த ரத்னத்துக்கு கிடையாது. யார் உடையவனாக இருந்துருக்கானோ அவளுக்காக தான். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றேன்னா, இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாரு, இது எதுக்காக தெரியுமா, வரத சகலமே தத்து சம்ஸ்ருதார்த்தம் சகார என்பதாக சொல்லுகின்ற. அதாவது இது ஆசிரித்தாளுக்காக தான் இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எடுக்கிறது, எல்லாம் பண்றவராக இருந்துருக்க. அவருக்குன்னு ஒரு ரூபமும், நதே ரூபம் நஜாக்காரம் என்பதாக சொல்லுகிறது. அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. ஆனா யார் யாரெல்லாம் என்னென்ன விரும்புகிறாளோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதாக இருந்துருக்கவர். அது ரத்னத்தினுடைய சுவாவம். பெருமாளை காட்டிலும் அனர்கமான ரத்னம் வேற ஏதனா ரத்னம் உண்டானா, ஒன்றும் கிடையாது. ஆகையால மாலை மணிவண்ணா என்பதாக சொல்லுகின்ற. இன்னொரு பாருங்கோ, மணிவண்ணன்றது இவ்வளவுதான் அவ்வளவுதான் உபகாரம் பண்ணாமல், அளவுபடாமல் உபகாரம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. பெருமாள் ஐஸ்வர்யம் அட்சரகத்தின் பரமம் பதம்னு சொல்லி எது வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்துருக்க. இது மணி ஏதனா பெருமை, அதாவது தப்பட்டம் அடிச்சுக்குமான்னா, நான் இதை கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துருக்கேன்னு நினைச்சுக்குமான்னு சொல்லிக்குமான், சொல்லாது. அதே மாதிரி பெருமாளும் இவாளுக்கு எத்தனை பேருக்கு என்ன கொடுத்துருக்கோன்றத பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். எஸ்ய பிரசாத கலையா பதிர சிறுநோதி
பங்கு பிரதாவதி ஜவேனஜ வக்திமூக அந்த பிரபிஷ்யதி லபதே ச வந்த தன் தேவதே தன் தேவமே வரதம் சரணங்கட்டோஸ்மின்னு ஆளவந்தார் தேவ பெருமாளிடத்துல பாஷிகார் இருக்கா சரணாகதி பண்ணது. ஆளவந்தார் பிராகாரம்னு இன்னும் ஒரு பிராகாரம் இருந்துருக்கு, அந்த பிராகாரத்துல சொல்லுவா அங்க கரிமாணிக்க வரதுன்னு பெருமாள் எழுந்துள்ள இருக்க. ஒரு சமயத்துல யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கோஷ்டியில எம்பெருமானார் போய் கொண்டிருந்தாராம். அப்போ அந்த எம்பெருமானார் ஆளவந்தார் அப்போ கட்டாட்சித்த பார்த்துட்டு இந்த எம்பெருமான் நம்ம எம்பெருமானார் நம்மளுடைய சம்பிரதாயத்தை அவர் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணணும்னு அந்த தேவ பெருமாள் அந்த கரிமாணிக்க வரதர் இடத்துல சரணாகதி பண்ணேறாம். இதுதான் இந்த ஸ்லோகம். எஸ் பிரசாத கலையா பதிர சிருணோதி, அந்த எம்பெருமான் எந்த எம்பெருமானுடைய ஒரு துளி உண்டு பிரசாதத்தினாலே காது கேட்காதவன் ரொமணனா கேட்கிறாரு தான். அவனுக்கு பங்கு பிறவியிலேயே காது கேட்காதான். பங்கு பிரதாவதி நொண்டியா இருக்கும் எழுது ஓட ஆரம்பிச்சிடுறானா. ஜவேனஜ பக்தி மூக்கா ஊமையாக இருந்துருக்கும் தட 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 தடன்னு கங்கா பிரவாகமாட்டும் வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டானா. வந்து இவன் மலடு பள்ளியே பிறக்காதுன்னு சொல்றவா கூட உடனே குழந்தைய பத்து எடுத்துடுறான்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த மாதிரியாக எதை கொடுத்தாலும் கொடுத்தோன்னே சொல்லிக்காத தன் தெய்வமேவ வரதம் சரணந்து கோஸ்மின்னு சொல்றபடினால அந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்றார். இங்க எத்தை கொடுத்தாலும் தான் கொடுக்குறேன்னு சொல்லிக்காத கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்துருக்கார் என்பதாக. இந்த ரத்னத்தை பார்த்தோம்னாக்க அதையே பார்த்துட்டுருக்கலாம்னு தோணும், வேற ஒண்ணுலையும் நமக்கு புத்தியே போகாதான். அந்த மாதிரி தான் பெருமாளை சேவிச்சோமானா வேற எதையுமே பார்க்கணும்னு சொன்னதுதான். ஆகையால் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்பதாக சொல்லுகின்ற. இது எங்க கிடைக்கும் ரத்னம், எங்க கிடைக்கும்? மலையில கிடைக்கும், சமுத்திரத்துல கிடைக்கும். அது பாருங்க, திருமலையில கிடைக்கிறது, சமுத்திரத்துல கிடைக்கிறது, காவேரி நடுவுபட்ட இடத்துல கிடைக்கிறது. ஆகையால இது ரத்னம் கிடைக்கிறது எம்பெருமானாக இருந்துருக்க. இப்படி அந்த ரத்னத்துல இருக்கிற பிரகாசம் இருக்க ரத்னத்தை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் பிரியவே பிரிய மாட்டான். அனன்யா ராகவேன அகம் பாஸ்கரேன பிரபாயதா அகலிகளேன் இறையும் என்று என்பதாக சொல்லுகின்றார். இந்த ரத்னத்துக்கு பெருமையே எதனால என்ன, அது எவ்வளவு பூரிப்பா இருக்கோ அந்த பூரிப்புனாலதான் பெருமை, அந்த பிரகாசத்தினாலதான் பெருமை. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே, இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் பிராட்டினாலதான் பெருமையே தவிர வேற பெருமைகளே. இந்த மாதிரி சொல்லிண்டே போனா எவ்வளவு வேணா சொல்லிட்டு போலாம் அந்த ரத்னத்தினுடைய பெருமையை பத்தி. அத்தை இப்ப சொல்ற மணிவண்ணா, இது ரமணிவண்ணாக இருக்கின்றது. பெருமாள் எப்படி ஆசிரித்தால அடைந்தவுடனே வியாமோகத்தை அடைகிறாரோ அதே மாதிரி ஆசிரித்தாலும் அந்த பெருமாளை அடைஞ்ச உடனே வியாமோகத்தை அடைகிறான். எழுவதும் ஈண்டே படுவதும் பட்டு என யூழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எழிகளல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் செய்தல்லை மாலை கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றாக்கும் உண்டோ கண்கள் துஞ்சலே, கண்கள் துஞ்சுதலே உண்டோ. அவள் தூங்கவே மாட்டாளாம், எப்படி பார்த்தாலும் இருந்துருப்பான். அந்த எம்பெருமானை பார்க்கணும். கடைசி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற எனக்கு கடைசி சமயத்துல கூட அந்த மணிவண்ணனாக இருக்கிற சேவை தான் எனக்கு வேணும்னு. அதராகித சாருவம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்தந்து மமாந்திம பிரயாணி ஹரிநீல சிலா விபங்க நீலாக. ஹரிநீல சிலா விபங்க நீலாக, ஒரு இந்திரநீலக்கல் இருக்கு அது மேலெல்லாம் அழுக்கம் அடைஞ்சிருக்கும், அது புலந்தமான உள்ளுக்குள்ள எப்படி ஒரு பிரகாசத்தோட இருந்துருக்கோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவராக இருந்துருக்க எம்பெருமான் கிருஷ்ணன். அந்த கண்ணனாக மயில் தொகையும் அந்த சௌரியும் சமர்ப்பிச்சுண்டு அப்படி எனக்கு சேவை சாய்க்கணும், அந்த வேணுகானம் பண்ணிட்டுருக்கு கையில புல்லாங்குழல வச்சுட்டு அந்த அதர வேணுகானம் பண்ணிட்டுருக்கிற பெருமாளாக அண்ணனாக எனக்கு அந்திம காலத்துல சேவை சாய்க்கணும்னு பெருமாளர்களை சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அழகு இருக்கு பாருங்கோ,
எல்லாரையும் பிச்சேறும்படியாக பண்றது என்பதாக சொல்றார். பிரத்யேமிரங்கருபதேஹே மடிபாதுகே ஸ்வாம் கிருஷ்ணாந்தரங்கருச்சிபி அரிநீலரத்னைஹி விஸ்வாபராத சகநாய பதம் ததீயம் விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தீம். ஹரிநீலரத்னைஹின்னர் இந்திரநீல பத்ததி. அந்த பாதுகையில் இந்திரநீல கல்லெல்லாம் இருந்துருக்கான். அது அந்த கல் கிருஷ்ணாந்தரங்க ருச்சிபிகின்னர் அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருந்த நெருக்கமான பிரகாசத்தை உடையதுன்னு அர்த்தம். இந்த கிருஷ்ண சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், கிருஷ்ணம்னா கருமைன்னு ஒரு அர்த்தம், கிருஷ்ணன்னா கிருஷ்ணனுக்கு அர்த்தம். இந்த இந்திரநீல ரத்னங்கள்னால நீ பெருமாளுடைய திருவடி ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அந்தந்த சமயத்தில் இந்த லோகத்தில் பண்ணக்கூடிய பண்ணுறவாளுடைய அபராதங்கள்லாம் சகிச்சுக்கிறதுக்காக தான் பெருமாளை இப்படி எழுந்துருள பண்ணுற போல் இருக்குன்னு சொல்கிற. அதில் அந்த இந்திரநீல கல்லுக்கு உண்டானது அந்த மணி வண்ணனுக்கு அந்த மணிக்கு உண்டான ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்கிறார். அப்போ இந்திரநீல கல்ன்றது அவ்வளவு விசேஷம். மாலையே மணிவண்ணான். இதை கேட்ட உடனே பெருமாளுக்கு கண்ணனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியலையா. இவ்வாளுக்கு கூட இவ்வளோ பேச தெரியறதா, நம்மள மாலேன்னு சொல்ற, சொன்ன உடனே மணிவண்ணான்னு வேற சொல்ற, இப்படி சொல்லி அந்த மணிவண்ணாக்கு இவ்வளவு அர்த்தம் இருந்துருக்குன்றதையும் நமக்கு தெரியறது. இவாளை பார்த்து சொல்றாளே என்னன்னா, இப்போ சொல்றாளாம், இவா இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னை நினச்சிருந்தேன், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னேன், பார்க்கடலுள் பையத்து என்று பரவன்னு சொன்னேன், தேவாதி தேவனை சென்று நாம் பாடி நான் சேவித்தாள் என்றெல்லாம் சொன்னேன். இப்போதான் நான் தெரிஞ்சின்றேன் அந்த நாராயணத்துவமோ அல்லது பார்க்கடலுள் பையத்து என்ற துயல்வதோ அல்லது தேவாதி தேவனாக இருக்கிறதோ இதெல்லாம் உனக்கு ஒரு சிறப்பு இல்லை. மாலே எங்களிடத்திலே ஒரு வியாமோகத்தோடு இருந்துருக்கவாறு இதுதான் ஒரு சிறப்பு, உனக்கு சிறப்பு அப்படின்றத இப்போ நாங்கள் தெரிஞ்சுட்டோம். மாலே மணிவண்ணா. சரி, இது இவ்வளோ தோற்றம் பண்ணுறங்க இருக்கட்டும், என்ன வந்த காரியத்தை சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னா, மார்கழி நீராடுவான். மார்கழி மாதத்தில் நீராடணும்னு சொல்லியிருக்கு. ஆகையில் நீராடுவதற்காக வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னா, தர்மசாஸ்திரம் இருக்கு பாருங்கோ, அது இது வெய்ய காலத்துல தீசாமான்னு சொன்னா எல்லாரும் பிம்மாலை இருந்து நல்லா தீசாமாடுவா. அது சித்திர மாசம் வைகாசி மாசத்துலதான் பிம்மாலை தீசாமான்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்லாமல் இல்லையோ, அது சொல்றது இல்லை. இந்த தீசாமாடுறது மொத்தம் குளிர் காலத்துலயும் மழை காலத்துலயும் தான் வச்சிருக்கா. ஐப்பசி மாசத்துல தீசாமான்னு துலாஸ்மானம், அடுத்துன்னா கார்த்திகை மாசம் இருக்கு, கார்த்திகை மாசத்துலயும் சோமவாரம்லாம் ரொம்ப விசேஷம் திங்கக்கிழமை, இங்கேயும் இந்த குளிர் காலத்துக்கு சொன்னோம். இன்னும் குளிராக போயிடுத்து மார்கழி மாதம் மொத்தம். அதுக்கப்புறமும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மாகஸ்தானன்றது இருக்கும், அர்த்தோதித்தே சூரிய. அந்த மாகஸ்தானன்றது தனுர்மாசத்தை காட்டில் இன்னும் தனுர்மாசத்துக்கு எவ்வளவு ஏற்றமோ அவ்வளவு ஏற்றம் அந்த மாசி மாதத்தில். மாக மாதம்னு ஆரம்பிக்கக்கூடிய சாந்திரமான ரீதியில் வரக்கூடிய மாதத்து இருக்குது, அதில் தீசாமண்ணும், அதுவும் உதயத்துக்கு தீசாமண்ணும். இப்படி எல்லா நாளுமே பார்த்தோம்னாக்கா அந்த குளிரில் தான் தீசாமண்ணும்னு வச்சுருக்கேன். சரி போட்டோம், இது டவுல தீச மார்கழி நீராடுவான். நாங்கள்லாம் மார்கழி நீராடி நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பாட்டுக்கு நோன்பு நோருங்களேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாளாம். அதுக்கு பெருமாள் சொல்கிறதுக்கு இவா சொல்கிறாளாம், நீ இல்லாத நாங்கள் நோன்பு நோக்கிறதா என்பது. திவசக்கோ வினா சூரியம் வினா சந்திரேன கா நிஷா வினா விருஷேன கா காவகா வினா கிருஷ்ணேன கோ விரஜகா என்பதாக சொல்கின்ற. சூரியன் இல்லாத ஒரு மத்தியானமா, சந்திரன் இல்லாத ஒரு ராத்திரியா, ஒரு மாடு மந்தை இருக்குன்னா அந்த மந்தையில எருது மாடு காளை எருது இல்லாத மந்தை இருந்து என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி நீ இல்லாத நாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கிறான். அப்ப நீ கட்டாயம் வரணும்னு சொல்லு. சரி, கட்டாயம் வரணும்னாக்க இது என்ன நோன்பு, என்ன விரதம் இது, ஏதனா எங்கேனா யாரனா சொல்லியிருக்காளா இந்த விரதத்தை, எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறாளாம். இப்போ எல்லாரும் நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, எஜேதஸ்தம் ஜோதிஷ்டேனும் சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜோதிஷ்ட சொர்க்கத்துக்கு போகணும்னு யாருக்கு ஆசை இருந்துருக்காளோ அவ ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்ணமானாக்கா சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு விதி இருந்துருக்கு. அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் நோன்பு நோத்தாக்கா மழை பெய்யும்னு எங்கே விதி இருந்துருக்கா,
ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிஜித்யாசித்தவ்யா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, இப்படி இந்த ஆத்மாவை உபாசனம் பண்ணணும்னு ஸ்ரோதவ்ய திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிஜித்யாசித்தவ்யா நல்லா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எங்கேனா எதனா சொல்லியிருக்கா சொல்லு அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக உன்னை அறித்தித்து வந்தோம்னு சொன்ன விற்பாடு நானே உங்கள்ட்ட வந்த விற்பாடு, இதுக்கு மேலே என்னத்துக்காக நீங்கள் மார்கழி நோம்பு நோக்கணும், இது என்ன புதுசாக இருந்துட்டுருக்க என்று கண்ணன் கேட்குறாராம். மார்கழி நீராடுவான், மார்கழியில் நீராடுவான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறாளாம், மேலையார் செய்வனகள். இந்த கேள்வியெல்லாம் கேட்டான்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன, எங்கள் பெரியவள்லாம் அனுஷ்டித்தது அத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம், அவ்வளோதான் பண்ணுறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவேதரே ஜனாக தயத் பிரமாணம் குருதே லோகா ததனுவர்த்ததே என்பதாக நீ சொன்ன வார்த்தை தான். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா உலகத்தில் உலகத்தில் பெரியவர்கள்னு பெயர் பெற்றவர்கள் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணுறாளோ அதை தான் மீதி பேரும் பண்ணுறா. அதோடு மாத்திரமில்லை, அதையே பிரமாணமாக கொள்கிறார்கள் என்பதாக சொல்கிறது. அப்படி இருக்கச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பெரியவாள்லாம் என்ன அனுஷ்டானம் பண்ணாலோ அந்த அனுஷ்டானத்தை நான் பண்ணுறேன். தர்மஜ சமயா பிரமாணம் வேதாஸ்த என்பதாக சொல்லுது. பிரமாணம் எது பிரமாணம்னா, தர்மஜ சமயா தர்மஜாளாக இருந்துருக்கிற பெரியவாள் இருக்காள், அவளுடைய அனுஷ்டானம் தான் ஆச்சாரம் தான் பிரமாணம். அப்புறம்தான் வேதமே சாஸ்திரமே. வேதாஸ்டன் அது செகண்டரியா சொல்றது, பிரமாணமா சொல்றது தர்மஜ சமயம். ஆகையால மேலையார் செய்வனகளாக சொல்லப்படுகிறது. அத்தைதான் நான் சொல்றேன், நான் சந்தேகம் வர இடங்கள்லாம் எந்த இடத்துல வருதுன்னா, யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாக உபனிஷத்துல சொல்றது. இதுல சுத்தா ஆயுக்தாக அலூட்சா தர்மகாமா சிஹுன்னு சொல்ற, தர்மத்தை தாம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சந்தேகம் வந்துருத்துனாக்க இதை ரொம்ப விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்பவும் சந்தேகமா இருந்துட்டு இருக்குன்னாக்க பெரியவாள்லாம் சம்மரிசினா வித விமர்சனம் பண்ணி ஏ தத்ர பிராமணா சம்மரிசினா என்பதாக சொல்லியிருந்தார். இதை விமர்சனம் பண்ணி தன்னால ஒரு முடிவு வர முடியாது போயிடுத்துனாக்க பெரியவாள்லாம் எப்படி போறாளோ அந்த வழியில யதாதே தத்ரவர்த்தேரன் ஞானிகள்லாம் எப்படி அனுஷ்டிக்கிறாளோ அப்படியே நீயும் அனுஷ்டிப்பாயாகன்னு நமக்கு உபனிஷத்து உபதேசம் பண்றது. அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பெரியவாள்லாம் போன வழி இருந்துருக்க அந்த வழியில நான் போறேன் நானு, ஆகையால எனக்காக தனியா ஒன்றும் கிடையாது என்பதாக சொன்னார். யத்வை கிஞ்ச மனுரவதத்தேஷஜம், மனு என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு எல்லாம் பேஷஜம்னு சொல்லியிருக்க. பேஷஜம்னா மருந்துன்னு சொல்லியிருக்க. அப்போ மனு சொன்ன பிரகாரம் நாம அனுஷ்டானம் பண்ணணும்னு அர்த்தம். அந்த மாதிரி பெரியவா எப்படி போயிருக்காளோ அந்த வழியில நான் போறேன், வேற ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லுகின்ற. அப்போ மேலையார் செய்வ நகல், சரி ரொம்ப சந்தோஷம், இப்படி இதெல்லாம் உபன்யாசம் பண்ற மாதிரி இவ்வளவு பண்றாள் இவா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறாராம். அவர் நான் ஏதோ ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், இந்த மார்கழி நீராடுறதுன்னு எங்க சொல்லியிருக்குன்றதுக்கு இவா ஏதோ சரி ஏதோ பெரியவா சொல்லியிருக்கா எனக்கு தெரியாதுன்னு எதனா ஒரு வார்த்தை சொல்லு. இந்த பரவாயில்ல இப்படி உபன்யாசம் பண்றாளேன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காராம் கண்ணன். அப்பா கண்ணன் கேட்கிறாராம், சரி இதுக்கு மார்கழி நீராடுவான் வேண்டுமன கேட்டு ஏல், அவனை தட்டி எழுப்பி இதுக்கு என்ன வேணுன்றத நான் சொல்றேன், அதெல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன என்று சொல்லுகிறார். லோகம் மொத்தத்தையுமே நடுங்க செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற பாலன்ன உன்னத்து உன் பாஞ்சகன்யமே போல்வன சங்கங்கள், உன்னுடைய சங்கம் பாஞ்சு போல இருந்திருக்கிற உன்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம் மோத போல இருக்கிற சங்கங்கள் வேணும் என்பதாக சொல்லுகின்றார். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது என்பதாக சொன்னார். அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து கிருஷ்ணன் பூம் பூம்னு ஊதி நேரம் அந்த சங்க துவனிய கேட்ட மாத்திரத்தினாலேயே
இருந்துருக்கு செய்யா ஆளுக்கெல்லாம் ஹிரதயத்தெல்லாம் பழந்துட்டான், பிராணன் போயிட்டா மாதிரி ஆயிட்டாளாம். வா மொத்த பேரும் திருதராட்டாள், மொத்த பேரும் திருதராட்டாள், குமாரள் மொத்த பேரும். அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சங்கம் கோடும் வலம்புரி போல் நின்றதுந்து ஒன்னு ரெண்டு இல்லை, அது மொத்தம் அத்தனை சங்கங்கள் வேணும்ன. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞால அனுகூலர்களுக்கு நடுக்கும் அந்த குளிர பண்ணுதல், அந்த பிரதிகூல ஆளுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற பாலன்ன வண்ணத்தின் பாஞ்சசன்னியங்கள் போல்வன, உன்னுடைய பாஞ்சசன்யம் போல இருந்திருக்கிற சங்கங்கள்லாம் எனக்கு வேணும் என்பதாக சொல்லுகின்றாளாம். இப்படி அவர் கேட்கிறாளாம், உன்னிடத்துல இருக்கிறது ஒரே ஒரு சங்கம் தானே இருக்கு, நீங்க 500,000 பேர் வந்திருக்குங்கோ, 500,000 பேருக்கும் நான் எங்கேருந்துமோ அந்த சங்கத்தை நான் கொடுக்கறது, இது இந்த மாதிரிலாம் கேட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை பத்தி என்ன, இந்த சங்கத்துக்கே ஒரு பெருமை இருந்துருக்கு. பிரம்மாண்டபாண்டஸ்ஃபுடன பரிபயாதி ஸ்தௌதி நாராயணாக்கியம் தோஸ்மான் பாயாத் சுனாதோ வதன விஹித விநிஹதஹ பாஞ்சஜன்யோ முராரேஹே. பாஞ்ச முராரேஹே பாஞ்சஜன்யா அஸ்மான் பாத்து, எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யம் நம்மக்கு அனுகிரகம் பண்ணட்டுன்ன. எஸ்மின் ஆபூரியமானே பததி கரதலாத்து சங்கரஸ்யாபி சூலம், அந்த சங்கத்தை எடுத்து ஊதினேர்னாக்க பெருமாள் ஊதின மாத்திரத்தினாலேயே கையில சிவன் கையில சூலம் வச்சிருக்கா, அந்த சூலமே கீழே விழுந்துடுறதுதான் பயமா பயத்தினால. திராசாத்து உத்ராந்த சிந்தா ரவிரத துரகா பிரஷ்ட மார்கா பிரயாந்தி, சூரியன் 7 குதிரைகளோட போயிட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த சூரியனுக்கு அந்த குதிரை எல்லாம் பயத்துண்டு கறி கட்டுண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான், வேற மார்க்கத்துல போக ஆரம்பிச்சுட்டான். பிரம்மா பிரம்மாண்ட பாண்ட ஸ்புடன பரிபயாது சௌதி நாராயணாக்கியம், இந்த பிரம்மதேவன் பிரம்மாண்டமாகற ஒரு பாத்திரம் இருக்கேன் அது வெடிச்சிடுமோன்னு பயந்துட்டு நாராயணா நாராயணான்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேரான். தோஸ்மாத் பாயாத்து சுனாதா, அப்படிப்பட்ட அழகிய நாதத்தை உடையதான பாஞ்சஜன்யம் நம்மை காப்பாற்றட்டும் என்பதாக சொல்லுகின்ற அந்த மாதிரி அதை சொல்லக்கூடியதாக பாஞ்சம் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே புல்வன சங்கங்கள், அப்படிப்பட்ட சங்கங்கள் எனக்கு வேணும். போய்ப்பாடுடையன இது ஒண்ணா, இது பாஞ்சஜன்யத்தை வேணா கொடுத்துடுறேன், இந்த வச்சுக்கோன்னு அது பிரதத்தை கொடுத்துடுறேனா, ஆனா பாஞ்சஜன்யம் போமாட்டேன், மீதி பேராவது பெருமாளை விட்டு போவ, பாஞ்சஜன்யம் போமாட்டேன். அவர் எங்க அவதாரம் பண்ணி என்னைக்கு வந்தேரோ, பெருமாள் திருக்கையில வந்தேரோ, வந்த எண்ணில இருந்து திருவதரத்தை, திருவதரம் தான் அவருக்கு ஆகாரம், அந்த திருவதரத்தினால ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த திருக்கையில போய் படுத்துட்டு இருப்பாரு, இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறது. சுதர்சன ஆழ்வாரான சத்தனாய் வெளியில போயிட்டு வருவார், இவர் எங்கேயுமே போகமாட்டார். அத்த போய் குடுத்துருன்னு சொல்றியே, எப்படி அவன் வருவான்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லி சொல்றாளாம் இவா. இவாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்ட, இந்த பாஞ்சஜன்யத்துக்கு மேல எப்பவும் பூசல், அவள் பொறாம இவாளுக்கெல்லாம், நாங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிற அதரபானத்தை நீ எப்பவும் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் ஒரு சமயமே கொடுக்காமல் நீ பண்ணிட்டு இருக்கியன்று, உன்ன முன்ன பிரிக்கணும், அதுக்காக தான் உன்னை கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறா. சரி யோசனை பண்ணுவோம் என்ன பண்ணலாம்னு, இது ஒண்ணுதானே, இன்னும் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு, போய்ப்பாடுடையன தகல பெரும்பரையே, பெரிதான இடத்தை உடைத்தாக இருந்துருக்கிற போய்ப்பாடுடையன அர்த்தம். பொய்ப்பாடுன்றது என்னன்னா புகழ் உடையதாக இருந்துருக்கிறது, அந்த புகழ் பரப்புவதற்கு பெரிய இடம் இருந்துருக்கு. பொய்ப்பாடுடைய நிறைய துவனிய பெரிய சப்தத்தை உண்டாக்கக்கூடியதாக, எல்லா இடத்திலையும் புக விசாலமாக பரப்பக்கூடியதாக இருந்துருக்கிற பெரும் பறை. பறைன்றது ஒரு வாத்திய விசேஷம், இது டமாரம் மாதிரி இருக்கும், பெருசா இருந்துருக்கிறது அது. அது பார்த்தோம்னா அந்த டமாரம் மாதிரி இருந்த அந்த வாத்தியத்தை நீங்க கொடுக்கணும் என்பதாக சொல்றேன். சால பெரும்பரையே
பல்லாண்டு சைப்பாரே. இது மாத்திரம் போறாது, திருப்பல்லாண்டு பாடுபவரும் வேணும் என்பதாக. அந்த பெருமாள் வெளியில பிறப்பாடு ஆச்சுனாக்க முன்ன திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு போறாளோ இல்லையோ, அப்ப கிருஷ்ணனும் நம்மளோட வரப்போறேன். ஆகையில இவளுக்கு முன்ன பல்லாண்டு சொல்லிட்டு போறதுக்கு வேணுமே, அவளும் உனக்குனா இது இருட்டுல போயிட்டு இருக்கா. இது வெறும் முகம் காண்பிக்காத போகக்கூடாது. இத்தனை பேரும் போறாள்னாக்க எல்லாருக்கும் பிரகாசத்தோட போகணும். கோல விளக்கு, அந்த கோல விளக்கு இருக்கு பாருங்கோ, அந்த விளக்கு அது எல்லாரும் முகம் தெரியும்படியாக இருந்துட்டு இருக்கிற மங்கள தீபம் போகணும். கொடி போகணும், அந்த முன்ன ஒரு பெருசா ஒரு முன்ன ஒரு கொடி எடுத்துட்டு போவா அந்த கொடி. விதானம்ன்றது மேல்கட்டு, பெருமாள் எப்போ எழுதினாலும் மேல்கட்டு இல்லாத எழ மாட்டேன். கொடியே விதானமே, இது எல்லாத்தையும் வேணும்னு சொல்றாரா. இது சங்கவலி. இப்ப சாதாரண பெருமாள் திருவீதியில புறப்பாடு போனிருந்தாக்கா சங்கவலி ஸ்தானத்துல திருச்சின்னம் ஒலிக்கிறது இப்ப எல்லா இடத்துலயும். அந்த சால பெரும்பறையன்னா அந்த டமார ஸ்தானத்துலயும் இருந்துட்டு இருக்கு. பல்லாண்டு சிப்பாரு, அவ திருவாய்மொழி சொல்றவாளாக இருந்துட்டு இருக்கா, பிரணவத்துடனே வேதத்தை சொல்றவாளாக இருந்துட்டு இருக்கா, தீபம் இருந்துட்டு இருக்கு, மேல்கட்டு இருந்துட்டு இருக்கு. விதானத்தோட எப்படி பெருமாள் ரங்கநாதன் தேவ பெருமாள் சீனிவாசன் எல்லாம் எழுந்துள்ளாரோ அந்த மாதிரி கோஷ்டி போகணும் அப்படின்னு கேட்கிறாதான். போல விளக்கே கொடியே விதானமே, வருஷ வருஷம் அடிக்கடித்தான். ஏதோ ஒன்று கேட்டாலும்னா ஏதோ ஒன்று ரெண்டு சொன்னா பரவாயில்ல, இது இத்தனைக்கும் 500,000 பேருக்கு 500,000 ஓணும்னு சொல்றாளாம். இது எப்படிமா முடியும் அப்படின்னு சொன்னான்னா, என்னிடத்துல ஒரே ஒரு சங்கம் தான் இருக்கு. அதே மாதிரி பாஞ்சஜன்யம் மாதிரி சங்கமாக இன்னொரு சங்கத்தை சொல்ல முடியாது. பெருமாள் மாதிரி ஒருத்தர் பிறக்கணும்னா பெருமாள் மாதிரி பெருமாள் தான் இருப்பேன், பேர வேற யார் இருக்கும். அந்த மாதிரி சுதர்சன ஆழ்வான் மாதிரி இருக்கிறதுனா சுதர்சன ஆழ்வான் தான், பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கிறதுனா பாஞ்சஜன்யம் தானே தவிர இன்னொன்னே கிடையாது. அப்போ இருக்கச்சே பாஞ்சஜன்யம் மாதிரி ஒன்று மூணும் சொல்றியே, என்னென்ன ஒன்னே ஒன்று தான் இருந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே என்றதா சொல்ற. பறை அப்படின்னு சொல்லி சொன்ன, பாரோர்களெல்லாம் மகிழப்பறைகிறங்க. நீ ஒன்னுண்டே இல்லையான்னா, நீ குட கூத்தாடு ஆடினியோ இல்லையோ, அந்த கூத்தாடச்சே நீ மடியில கட்டிட்டு அந்த பறையை வச்சுட்டு வாத்தியம் வாசிட்டியோ இல்லையோ, அந்த வாத்தியம் இருக்கு, அந்த வாத்தியை கொடுத்துடு அப்படின்னாராம். பல்லாண்டு சீக்கிரத்துக்கு பெரியாழ்வார் இருந்துட்டு இருக்கார், அவரை அமைச்சு வச்சிருன்னு. விளக்குக்கு வேற எங்கேயும் வேணா நப்பின பிராட்டியை அமைச்சு வச்சிரும். கொடிக்கு பெரிய திருவடியாக இருந்துட்டு இருக்கார், அவர் கருடத்வஜராக இருந்துட்டு இருக்கார். ஆகையால அவரை இது பண்றது. அர்த்தவாளம்ன்றது விதானம்ன்றது இருக்கு பாருங்கோ, அது சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமானு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அனந்தாழ்வான் இருந்துட்டு இருக்க. இதெல்லாம் இது வந்து எல்லாம் ஒன்று ஒன்று தானே இருக்க. எல்லாத்தையும் என்ன கொடுன்னா, இவா நீ மனசை வச்சானா ஒன்று என்ன, அனந்தாழ்வான் ஒத்தரா இருக்கிறதுக்கு 500,000 பேரை ஆயிடுவே. அதே மாதிரி கருடனும் 500,000 கோடியே ஆயிடுவே. பிராட்டி கேட்கணுமா இல்லை திச்சசூரிகளாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் பெரியாழ்வார் தான் கேட்கணுமா? ஒன்னால் முடியாது தானே, எது வேணால் நீ பண்ணலாம். ஆகையால் நான் சொல்கிறேன், ஒன்னால நீ சமஸ்தமும் பண்ண முடியும் தான்றத அதை சூச்சிப்பிக்கிற பதத்தை போடுற. அடுத்தது ஆளின் இளையாய், ஆளின் இளையாய் என்பதாக சொல்லுங்கள். இத்தனை சமஸ்த லோகத்தையும் தம் வயத்துக்குள்ள வச்சுருக்கா, வச்சுட்டு மகா பிரளயத்துல சமுத்திரத்துல ஒரு சின்ன ஆல இலையில பெருமாள் படுத்துருக்காராம். கர அரவிந்தேன பத அரவிந்தம் முக அரவிந்தே பிலிவே ஜயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. கர அரவிந்தேன பத அரவிந்தம், அந்த ஒரு தன்னுடைய கையினால ஒரு திருவடியை பிடிச்சுக்கிறாராம். அந்த திருவடியை பிடிச்சுண்டு அந்த திருவடியை எடுத்து வாயில முகாரவிந்தத்துல வாயில வச்சுட்டு அதை சுவைக்கிறாராம். அதை கட்டுற விரல் போட்டுக்கிறதுன்றது கொஞ்ச நாள் கழிச்சு பண்றக்கூடிய இது. இன்னும் சுவாதீனமா இருந்துட்டு இருக்கச்சே ஒரு 25-30 நாளைக்குள்ள இருக்கிற குட்டி குழந்தை இருக்கு பாருங்கோ, அது கால் விரலையே எடுத்து வாயில போட்டு அது சப்பின்னு ருச்சிக்குமாது. அப்படிப்பட்ட வடசிய பத்திரசிய புட்டேசுயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார் அந்த கிருஷ்ணனை. பட்டர் யோசனை பண்றாராம், இந்த பெருமாள் எதுக்காக தன்னுடைய திருவடியே அவரே ருசிச்சு பார்த்துக்கிறார் அப்படின்றதுக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்ற, வடதல மதிசைய ரங்கதாமன்னே சயிதை வர்ணவ தர்ணகா பதாஹப்ஜம்
அதிமுக மது முதரே ஜகந்தி மாதும் நிததித வைஷ்ணவ பௌக்யலிப்சயா. இந்த வயிற்றுக்குள்ள பெருமாளுடைய உதரத்துக்குள்ளதான மூணு லோகமும் இருந்துட்டுருக்கு, எல்லாமே அதுக்குள்ளதானே இருந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே இருந்துட்டுருக்கான்னு இதை அளந்து பார்த்துக்கிறதுக்கோசரம் வயத்தை தாண்டி அந்த திருவடியால் அப்படி எடுத்து வரையிறான். இன்னொன்று, எல்லாரும் ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம்னு ரொம்ப விசேஷமாக சொல்கிறாள். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த திருவடி தீர்த்தம் ரொம்ப உசந்ததாக சொல்கிறா. எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்க வல்லதாக இருந்துட்டுருக்கு. அந்த கங்கைக்கே பெருமை எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வந்ததுனால தான் பெருமை. ஆகையால் இந்த திருவடி தீர்த்தத்துக்கு எவ்வளோ பெருமைன்னு நம்ம முந்தானத்தையும் கூட சொன்னோம். அப்படிப்பட்ட பெருமையை உடையதாக இருந்துட்டுருக்கிறது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய ரசம் எப்படி இருக்குது, அது திதிக்கிறதா புளிக்கிறதா எப்படி இருக்குன்னு அந்த திருவடியை பார்க்கணும் நேரம். அதுக்கு தானே இந்த திருவடியை எடுத்து வாயில் வச்சுட்டு பார்த்துக்கிறேரா, இது திதிக்கிறதா புளிக்கிறதா எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு ஒன்று. தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற, நீ ஒரு வட்டதளத்துல ஒரு சின்னதாக இருந்துருக்கிற ஒரு ஆளில படுத்துருக்கச்சே, பாலாகிருத்தியில இருந்துருக்கச்சே, பிரம்மாண்டம் முழுக்க உன்னுடைய வயத்தில் ஒரு ஏகதேசத்தில் ஒரு மூலையில் அடங்கிடுத்து, அப்படிப்பட்டவனாக இருந்த நீயே எப்படி ஆனந்தத்தில் உடனே பிரிய வராக அவதாரத்தை எடுத்திருக்க. வராகமஸ்திதவதோவபு அத்புதம் தே, உன்னுடைய செயல்கள் எல்லாமே அற்புதமாக இருந்துட்டுருக்கு. அகட்டித கட்டணா சாமர்த்தியத்தை உடுத்தானதாக இருந்துட்டுருக்கு. ஆகையால் நீ என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னு கேட்டால், உன்னால் முடியாதது கிடையாது, எங்களுக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற நோன்புக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற சாதனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆலிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் அனுகிரகம் பண்ணணும். நீயே வந்த பிற்பாடு நோன்பு என்னத்துக்குன்னு கேட்டேன்னாக்க, எங்களை உன்னோட சேர செய்தவர்கள் அந்த திருவாயிரபாடியில் இருந்திருக்கிற கோபவிருத்தர்கள், அவர்களுடைய ஒரு நம்பிக்கையை பூர்த்தி பண்ணுவதற்காக நாங்கள் நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த நோன்பில் நீயும் பங்கு கொள்ள வேணும். இப்படி பண்ணால்தான் நாம கிருதஜதை உடையவர்களாக ஆயுகோம். ஆகையால நோன்புக்கு வேண்டிய சாதனங்களையும் கொடுத்து நீயேவும் வந்து அனுகிரகம் பண்ணணும் என்பதாக இந்த பாசுரத்திலே கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறார்கள் கோபியர்கள். மாலே மணிவண்ணா மாறுகழி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே போல்வன ஜங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே காலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே ஓல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரிம்பாவாய் பிரஜாப்யஸ் பரிபாலயந்தான் ஞாயிகேன மார்க்கேன மகிமஹிஷா கோபிராமணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.